அப்பொழுதே மக்களுடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்தாவே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக சிஏபி எங்களோட தானே 5 சீட்டு தான் போனது வாங்கியிருந்தாங்க. வணக்கம், ஹலோ அண்ட் வெல்கம் டு தி ஹிந்து எலெக்ஷன் கான்வர்சேஷன்ஸ். டுடே வி ஹேவ் வித் அஸ் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, த லீடர் ஆஃப் அப்போசிஷன் and the general secretary of the all india anna dravida munnetra kalagam. Thank you very much for joining us, sir. Welcome, sir. Ipo neenga lok sabha ku therdal prachara kadanda oru varathukku mela pannitirukinge, ovvoru edatha podu kootam podringa, kadanda murai vandu therumurai prachara ma irundhathu podu kootam podringa, indha ungalaudey assessment indha oru varathula makkala sandhichu neenga prachara panna podu varaverpu eppadi irukirathu, ungalku endha oru nambikai kudukirathu indha pracharam? Mudhalla Tiruchiyil அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்ல அறிவு செய்து எங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கணும். அப்பொழுதே மக்களுடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்தாவே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 பார்லிமெண்ட்டில் சென்றோம். 6 பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போனோம். எங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணோம். ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் எழுச்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். மக்கள் எந்த அளவுக்கு எழுச்சியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். நான் பல தேர்தலை சந்திச்சிருக்கிறேன். நானே 10 முறை தேர்தலில் நின்றுக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும். அதனால் இப்பொழுது மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய முகத்தில் இருந்த இந்த மலர்ச்சி பார்த்தாவே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. செப்டம்பர் 25 இந்த நடைபெற்ற அந்த கட்சி உயர்மட்ட கூட்டத்தில் நீங்கள் என்டிஏலேருந்து வெளியில் வரேன்னு முடிவு பண்ணீங்க. அதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பிரதம மந்திரி மோடி தலைமையில் நம்ம எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னு அந்த இதுக்கு செகண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த 2 மாதத்துக்குள்ளே என்ன வித்தியாசம் அப்படி வந்துடுது? இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த பாஜகவினுடைய தலைமை வந்து தமிழ்நாட்டு தலைமை வந்து அதிமுகவினுடைய தெய்வங்களாக கருதுகின்ற அண்ணாதுரை ஆர் ஜெயலலிதா அவங்கள வந்து கடுமையாக விமர்சித்தாரு அப்படிங்கிறத ஒரு காரணம் சொல்லி நீங்கள் வெளியில் வர்றீங்க. இந்த பிரச்சனையை வந்து தேசிய தலைமையோட பேசி அதை தீர்த்திருக்க முடியாதா? அதாவது இது மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் சொன்னதை மட்டும் காரணம் கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சின்னு பார்க்கும்போது 2 கட்சி தான் இருக்குது, ஒன்று காங்கிரஸும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. இது 2 கட்சி தான் மாறி மாறி மத்தியில் ஆட்சிக்கு வருது. நாங்கள் கூட்டணின்னு எந்த தேசிய கட்சியில் வச்சாலும் அது வெற்றி பெற்ற பிறகு அது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது மாநிலத்தில் நம்ம பாதிக்கப்பட்டால் கூட அவர் இடத்துல எடுத்து சொல்ல முடியல, நாடாளுமன்றத்திலையும் பேச முடியல. அதற்கு கூட்டணி தர்மம் இடையில தடுக்குது, சுதந்திரமாக செயல்பட முடியல. இன்றைக்கு காவிரி பிரச்சனையை எடுத்துக்கங்க, அவர் வந்து நியூட்ரலாக தான் பார்க்குறாங்க. நம்முடைய உரிமையை மீட்க முடியல, அப்போ நம்முடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நான் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல் பார்ட்டி, மற்ற இடத்துல நாங்கள் மற்ற மாநிலத்தில் எங்களுடைய அமைப்பு இருந்தால் கூட இங்கே தான் பிரதானமாக எங்களுடைய அமைப்பு இருக்குது. காவிரி நதிங்கிறது ஒரு ஜீவ நதி, அந்த நதியுடைய பிரச்சனை வருகின்ற பொழுதெல்லாம் அப்படி தட்டி தட்டி கழிச்சிடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது கூட கூட்டணியிலிருந்து காலதாமம் செஞ்சாங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டின் சார்ந்த பிரச்சனை. அப்போ அவள் பாதிக்கப்படும் போது நாங்கள் குரல் கொடுக்க முடியல, எவ்வளோ தூரம் நாங்கள் முயற்சி பண்ண முடியல. ஆனால் கூட்டணியில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டுவதற்காக, விவசாயியுடைய பிரச்சனை என்ற காரணத்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக அன்றை இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 37 பேர் தொடர்ந்து 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்தக்குள்ள அமைச்சது. இப்படி கூட்டணி இருக்கும் போதே இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. இதனால மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது எங்களால் சுதந்திரமா செயல்பட முடியல. அதனாலதான் நாங்கள் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவருடைய பிரச்சனையை தீர்க்க தான் எங்களுடைய முதன்மையான வேலை. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயே மாநிலத்தலைவர் கூட்டணியிலே இருக்கிறோம். எங்கள் தலைவர்கள் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர், எம்ஜிஆர் காலத்தில் துவக்கப்பட்ட இயக்கத்தை இதயம் புரட்சித் தலைவி அம்மா பல்வேறு சோதனைக்கிடையில காத்திருக்காங்க. அவர்களை பற்றி குச்சைப்படுத்தி பேசுவது, பேரு அண்ணா
எங்கள் கொடிகளின் கட்சி அவருடைய பேர், அவரை பற்றி குற்றப்படுத்தி பேசுது. இதை வந்து ஒரு உரம் இருந்தாலும் கூட எங்களுக்கு தேசிய அளவில் மாநிலத்தை புறக்கணிக்கப்படுகிறது. அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் சுதந்திரமாக ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், அவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கு சுதந்திரமாக நாங்கள் செயல்பட்டால் தான் முடியும். அதனால் கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் போட்டிடுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு இன்றைய தினம் தேர்தல சந்திக்கிறோம். இப்ப நீங்க கடந்த செப்டம்பர்லயே என்டிஏ விட்டு வெளில வந்துட்டீங்க, ஆனா தேர்தல் நாமினேஷன் ஃபைல் பண்றது நோட்டிபிகேஷன் வரத்துக்கு முந்தைய வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்களுடைய தேசிய தலைமை ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணியை மீண்டும் நம்ம வந்து சரிப்படுத்த முடியாதா, அதிமுகவோட இந்த தேர்தலை சந்திக்க முடியாதா என்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் கொடுத்தாங்க. அமித்ஷாவே வந்து தேர்தல் கதவுகள் திறந்திருக்கிறது எங்களுக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படி இருந்தோம் நீங்க வந்து அந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்றது காரணம், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சுமை, உங்க அதிமுக ஒரு சுமையாக இருக்கும் என்று கருதினீங்களா? இல்லையா, நான் ஏற்கனவே தெளிவா பதில் சொல்லிட்டேன். தேசிய கட்சியோடு கூட்டணி அமைக்கப்பட்டால் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுகிறது, மாநிலத்துடைய உரிமைகளை காக்க முடியல. ஓட்டு எங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க எதிர்பார்ப்ப ஒரு சூழ்நாயிருது. ஏன்னா அங்க நிறைவேறலைன்னா தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது இங்க தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் ஏன் குரல் கொடுக்கலீர்கள்? அந்த குரல் கொடுக்கும் போது கூட்டணின்னு வந்துடுது, தர்மம் தடைபடுது. அதனால நாங்கள் தேசிய அளவில் இருக்கிற கட்சிகளை நாங்கள் கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். தேசிய அளவில் இருக்கிற கட்சியோடு நாங்கள் கூட்டணி இல்லை. நாங்கள் எங்களுடைய சுதந்திரமாக எங்களுடைய நாடாளுமன்றம் செயல்பட வேண்டும். ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நாங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த நிலை எடுத்தால்தான் சரி சரிப்படும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த நிலை எடுத்தது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னால ஒரு பிரதம மந்திரி வேட்பாளரை முன்னிறுத்தாம பண்ணுறது அது உங்களுக்கு ஒரு குறையாகவோ பலவீனமாகவோ தெரியலையா? பல மாநிலத்தில் அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் ஒன்றும் கிடையாது, மேற்கு வங்காளத்தில் அப்படித்தான் இருக்குது, ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அப்படித்தான் இருக்காரு, ஆந்திராவில் அப்படித்தான் இருக்கு வைஎஸ் காங்கிரஸ். ஏற்கனவே 2014 இதயம் புரட்சி தலைவி அம்மாள் தன்னந்தனியாக தான் நின்றோம். இதையெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தி தான் நாம் வந்து வாக்குகளை மக்கள்கிட்ட கேட்டு வெற்றி பெறணும்னு கிடையாது. மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்க, தமிழ்நாட்டு உரிமை யார் காக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன புதிய திட்டங்களை மத்தியில் அழுத்து கொடுத்து பெறாங்க, அதைத்தான் பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள், எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட செயல் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் நீங்க என்டிஏல இருந்து வெளில வரும்போது வந்து அஇஅதிமுக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி வைப்போம். அப்ப நீங்க ஏதாவது திமுகவுக்கு கூட இருந்திருக்கிற கட்சி காங்கிரஸோ இல்ல விசிகே இல்ல சிபிஐ இவர்கள்லாம், ஏன்னா நீங்க வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வரும்போது இவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் என்று கருதினீர்களா? அப்படிலாம் நாங்க கருதல, வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா திமுகவில் அவர்களுக்கு முழுமையான மரியாதை கிடைக்கல என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதில் யாராவது விலகி வருவால் வரக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம். இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னும் சில கட்சிகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டு அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தது, தேசிய முற்போக்கு திராவிடர்களை எதிர்கட்சியாக வந்தது அன்றைய தினம். ஆகவே மக்கள் செல்வாக்குள்ள கட்சி ரெண்டு கட்சியுமே தான். அந்த அடிப்படையில் 2011 நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ அன்றைய 2011 ஆளுங்கட்சியாக இருந்த, 2011 எதிர்கட்சியாக இருந்த இரண்டு கட்சிகள் ஒன்று இருக்குது. எங்களோட புதிய தமிழகம் எஸ்டிபி இன்னும் பல கட்சிகள்லாம் எங்களோட இணைஞ்சிருக்குது. அந்த கூட்டணியின் பலம் எங்களுக்கும் இருக்கின்றது, மக்கள் செல்வாக்கு எங்களுக்கும் இருக்கின்றது. 30 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த கட்சி, பொன்னுலா கண்ட கட்சி. அதனால் மக்கள் மத்தியில் எங்களுடைய 10 ஆண்டுகால் ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது. அதனால் மக்கள் ஆதரவு பெருகி இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். இந்த தேர்தலில் முதல் முறையாக நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவுக்கும் தான் இந்த போட்டி அப்படின்ற ஒரு இதை பண்ணிட்டீங்க. அதை முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலினுமே வந்து அதை வரவேற்றிருக்காரு. ஏன் நீங்கள் வந்து திமுகவை மட்டுமே அதிகமாக விமர்சனம் பண்ணுறீங்க, பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பிரதமர் மோடி மீது அதிக விமர்சனம் வைக்காது காரணம் ஏதாவது இருக்கா? ஏங்க, அந்த கட்சியே இப்போ எங்களோட தானே 5 சீட்டு தானே போனவர்கள் வாங்கி நின்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் தெரியும் ரெண்டு தான் பிரதான கட்சியாக இருக்குது, ஒன்று அதிமுக ஒன்று திமுக. இதை மாறி மாறி ஆட்சிக்கு வருது, மாறி மாறி நாடாளுமன்றத்தில் அதிகமான பேர் வெற்றி பெறுறாங்க. இது இயற்கையானது தானே, ஏன்னா இது மக்கள் மத்தியில்
ரெண்டுமே தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, ரெண்டுமே நாடாளுமன்றத்தில் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் மாறி மாறி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, தேங்க்யூ வெரி மச் ஃபார் டாக்கிங் டு அஸ். இட் இஸ் அ பிளசன்ட் இன்ட்ராக்ஷன் வித் யூ. வி வில் மீட் யூ அகெயின் அனதர் வீடியோ. அண்டில் தென், டி சுரேஷ்குமார் அண்ட் சீனியர் அசோசியேட் டி ராமகிருஷ்ணன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. ரைட் சார், தேங்க்யூ.